வானிலை வந்து சொல்லிகிட்டே இருக்குது, இது வரைக்கும் மழை பெஞ்ச மாதிரி தெரியல. எத்தனை முறை அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, ஆனால் இது வரைக்கும் மழை வந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் இன்றைக்கு அந்த அறிவிப்புக்கு நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு அனைத்து வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. வருவாய்த்துறை அமைச்சர் அதற்கு தனியாக கவனம் செலுத்தி வருகிறார். அதாவது ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும், காய்ச்சல் எவ்வாறு வருது என்பது அனைவருக்குமே தெரியும். இது அரசாங்கம் மட்டும் தனியாக கட்டுப்படுத்த முடியாது, அனைத்து மக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இது நல்ல தண்ணியில் தான் இந்த கொசு உற்பத்தி ஆகும், முட்டையிட்டு கொசு உற்பத்தி ஆகும். ஆகவே பொதுமக்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வதெல்லாம் தங்கள் சுற்றியுள்ள பகுதியில் நல்ல நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி தேங்காமல் பார்த்து கொண்டால் தான் இந்த கொசு உற்பத்தியை தடுக்க முடியும். ஆகவே அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதற்கு தேவை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆங்காங்கே நகராட்சி மூலியமாக, மாநகராட்சி மூலியமாக, உள்ளாட்சி மூலியமாக அங்கங்கே இருக்கின்ற தேங்கி இருக்கின்ற நீரெல்லாம் அப்புறப்படுத்தி கொசு உற்பத்தி ஆகாமல் தடுக்கப்பட்டு வருகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அரசு. அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் உங்கள் வீடு இருக்குது, மாடி இருக்குது, மாடியில் நீங்கள் தேவையில்லாத பொருள் உடஞ்சி பொருளாக கூட குமிச்சு வச்சுறீங்க, அது யாருக்கு தெரியும்? அரசாங்கம் போய் அதை கண்டுபிடிக்க முடியுமா? அந்த வீட்டில் இருக்கிற உரிமையாளரை தான் கண்டுபிடிச்சி மழை காலத்தில் பெய்கின்ற மழை நீர் அது தேங்கிக்காமல் பாதுகாக்க வேணும். அது ஒவ்வொருடைய கடமை. அரசாங்கம் என்பது பொதுப்படையே செயல்படுத்துகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதரும் தங்கள் வீட்டு பகுதியில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொண்டால்தான் அது முற்றிலும் இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த முடியும். அரசை பொறுத்த வரைக்கும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம அடிக்கடி ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நம்முடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சுகாதாரத்துறை மூலமாக, அதே மாதிரி உள்ளாட்சித்துறை மூலமாக டெங்கு காய்ச்சல் வந்த உடனேயே, காய்ச்சல் ஏற்பட்ட உடனேயே அருகில் இருக்கின்ற அரசு மருத்துவமனைக்கு சென்று இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பலமுறை வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஏன்னா தொலைக்காட்சியிலையும் இதை பற்றி தெரிவிச்சுட்டே இருக்கிறீங்க, ஊடகத்திலையும் தெரிவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க? சாதாரண காய்ச்சல்னு சொல்லி ஒரு மூன்று நான்கு நாட்கள் அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க. அந்த காய்ச்சல் முத்தின பிறகு தான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. மருத்துவமனை அருகில் இருக்க மருத்துவமனைக்கு போய் பார்க்கும்போது தான் காய்ச்சல் முத்தின பிறகு அதை குணப்படுத்துவது கடினம். காய்ச்சல் வந்தவுடன் பொதுமக்கள் தங்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று இரத்த பரிசோதனை செய்து அதற்கு தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் டெங்கை கட்டுப்படுத்தலாம். அதாவது கமல் வந்து 64 வயசு ஆகி போச்சு, 64 வயசு வரைக்கும் படத்தை நடிச்சுவிட்டு அங்கே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அங்கே அவர் ஓய்வு கொடுத்துட்டாங்க நடிக்கிறதுக்கு, மக்களும் அவரை கண்டுக்கல, அங்கே வாய்தா போயிட்டு இருந்து இப்போ இங்கே வந்து அரசியலில் ஒரு நாடகம் நடிச்சிட்ருக்காரு, அங்கே திரைப்படத்தில் தான் நடித்தார், இப்போ இங்கே வந்து அரசியலில் நடிக்க வர்றாரு, அவர் நடிப்பு எடுபடாது. ஏன்னா திரைப்படத்திலேயே 40 காலம் நடித்து அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் நிராகரித்த பொழுது இந்த அரசியல் வந்து அவர் நடிப்பு எடுபட போகுது. அதாவது இது தமிழ்நாடு, அது கேரளா. நம்ம தமிழ்நாட்டில் அது இல்லை, கேரளாவில் தான் அந்த சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்குது, அந்த அரசு தான் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நம்ம பகுதியில் இருந்து போனால் அந்த அரசு அந்த எல்லைக்கு போகும்போது அந்த காவல்துறை தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம பகுதியில் அப்படி எந்த நிகழ்வு பிரச்சனையும் ஏற்படலை. அதாவது உயர்நீதிமன்றம் போராட்டம் நடத்தலாம் என்று அனுமதி வழங்கும் உண்மைதான், ஆனால் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகம் ஏற்படுத்தி சுமூகமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்காங்க. ஆகவே இது குறித்து நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அமைச்சர், மரியாதைக்குரிய மாண்பு அமைச்சர் தங்கமணி அவர்கள் அவரோடு தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருக்கின்றார். ஏன்னா மின்சாரம் மிக மிக அவசியம். ஏன்னா உயர் கோபுரம் இல்லாமல் மின்சாரத்தை எப்படி கொண்டு போக முடியும்? கொண்டு போகவே முடியாது. ஏன்னா அதுவும் மக்களிடத்தில் பேசி அவர்கள் விளக்கம் சொல்லி அவர்களுக்கு தேவையான இழப்பீட்டு தொகையை வழங்கி அந்த மின் கோபுரத்தை, உயர் மின் கோபுரத்தை அமைப்பதற்கு அரசு உண்டான முயற்சியை எடுத்துக்கொண்டு என்பதை தெரிவித்துக்கிறேன். யார்
ஏற்கனவே சுமம் ஆகி போச்சு, அதை ஏன் மீண்டும் அதை நீங்க வந்து பெருசுபடுத்துறீங்க? ஊடகத்துக்கு ஏதாவது பரபரப்பு செய்தி வேணுங்கிறதுக்காக தெரிவிக்கிறீங்க. அதாவது இதை வந்து அதாவது நல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நீங்கள் தயவுசெய்து அருள் கூர்ந்து விலையில்லா திட்டத்தை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தை கேட்குறேன். ஏன்னா அவை திரைப்படம் நடிக்கிறாங்க, 300 கோடி 400 கோடி படம் போட்டு எடுக்கிறாங்க. எங்கிருந்து அந்த பணம் வந்தது? ஒரு படம் எடுக்கிறதுக்கு 900 கோடி ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஊடகத்திலேயே வெளியிடுறீங்க, பத்திரிகையிலையும் வெளியிடுறீங்க, இந்த பணமெல்லாம் எப்படி அவங்களுக்கு வருது? இங்கே இருக்கிற இத்தனை பேர் இருக்கிறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது கேட்குறீங்களா? ஒரு டிக்கெட் 2-3 நாட்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க, ரசிகருங்கிறாங்க, இந்த ரசிகர் ரத்தத்தை உறிஞ்சிக்கிறாங்க. 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதாவது பத்திரிகையில் போடுறீங்களா, ஊடகத்தில் தெரிவிக்கிறீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி அதாவது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு 2-3 நாட்களுக்கு ஏற்கனவே முந்தைய காலத்திலே மாண்பு அம்மாவிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருக்கின்றாங்க. அதற்கு மேல் டிக்கெட் விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த துறைத்துறை அமைச்சர், அந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அங்கே இருக்கின்ற தேட்டர் உரிமையாளர் இடத்திலும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அரசை பொறுத்தவரை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு சில நடிகர்கள் தங்களுடைய வளமாக்குவதற்காக இப்படிப்பட்ட தவறான செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு விலையில்லா பொருள் 1,84,00,000 பேருக்கு தந்திருக்கிறோம். இந்தியாவிலேயே இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தான், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள், வசதி படைத்த மக்கள் என்ன அந்த பொருளை பயன்படுத்துகிறோ அந்த பொருளை சாதாரண குடிசையில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற வீட்டில் கூட இன்றைக்கி அந்த பொருளை பயன்படுத்துகிறாங்க. ஏ அந்த முருகதாஸ் அவருடைய சொந்தக்காரன் கூட நிறைய வாங்கியிருக்கிறேன், அதெல்லாம் எடுத்துருக்குறேன் நாங்கள். ஏன்னா அது கையில் இல்லை. 10 லட்சம் பேருக்கு நம்ம தரவு. அப்புறம் அது மட்டும் இல்லை, விலையில்லா பொருள்னா கல்வி விலையில்லா தான் கொடுக்குறோம். பள்ளிக்கூடத்தில் காசு வாங்கிட்டு பாடம் நடத்துறதுல அது விலையில்லாத படிக்காத போயிடுவாங்களா? தனியார் பள்ளியில் போய் படிக்க முடியுமா? விலையில்லா கல்வி கொடுக்க வேண்டியது தான் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க. அதே மாதிரி விலையில்லா காலனி, விலையில்லா புத்தகம், விலையில்லா நோட்டு, விலையில்லா பையி, விலையில்லா ஜாமெட்ரி பாக்ஸு, மேப்பு, விலையில்லா சைக்கிளு, விலையில்லா சீருடை, விலையில்லா மடிக்கணினி, இவ்வளவும் கொடுத்த காலத்தினால தான் இன்றைக்கி உயர்கல்வி இந்தியாவிலேயே 46.8% உயர்ந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2011 21% தான் உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை இருந்தது. இன்றைக்கு மாண்பு அம்மாவர்கள் கல்வியில் எடுத்த நடவடிக்கை மறுமலர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு 100க்கு 46.8% இன்றைக்கு உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து இந்தியாவிலேயே முதலிடம் வைக்கிறது உயர்கல்வி. ஆக இப்படி விலையில்லா இருங்க, நான் பேசி பிடிச்ச பிறகு கேள்விங்க, பேசி பிடிச்சி பிடிக்கணும். இன்றைக்கி விலையில்லா பொருள் கொடுத்தனால தான் இவ்வளோ பேர் படிக்கலாம். இன்றைக்கு நிறைய கல்லூரியில் 76 அரசு கலைக்கல்லூரியில் கொடுத்துருக்கோம், அங்கே குறைந்த கட்டணம். ஆக குறைந்த கட்டணத்தில் படிக்கிற காரணத்தினால தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு உயர்கல்வி படிக்க முடியும் நிலை தமிழகத்தில் தான் இருக்குது, வேறு எந்த மாநிலத்திலும் இவ்வளோ கிடையாது. அதே போல் இன்றைக்கு விலையில்லா ஆடுகள் கொடுக்குறோம், விலையில்லா கறவை மாடுகள் கொடுக்குறோம். கறவை மாடல் கொடுக்கும்போது ஒன்று அந்த விவசாயி தொழிலாளி பயனடுறான், அந்த பால் வந்து இன்றைக்கு நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான பால் கிடைக்குது, ரெண்டு இடத்துல பயன்படுறோம். விலையில் ஆடு கொடுக்கும்போது கிராமத்தில் இருக்கிற பெண்கள் அது ஒரு உபதொழிலாக பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாத கோழி, நாங்கள் விலையெல்லாம் கோழியில் கூட கொடுக்குறோம். இதெல்லாம் மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்கின்ற திட்டம். இவர்கள் மாதிரி 3.5 கோடி காரில் போகிறதில்லை, ஏசியில் இருக்கிறதில்ல, ஒரு படத்துக்கு 50 கோடி 100 கோடி வாங்குறதில்ல. எத்தனை கோடி வாங்கி எத்தனை கோடி மக்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு படத்துக்கு 50 கோடி 100 கோடிங்கிறாங்க, எவ்வளோ மக்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க சேவை? இப்போ நானும் 1974 கட்சிக்கு வந்தேன், இன்றைக்கி 2018 வரைக்கும் 44 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு உழைச்சி தான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். 64 ஆண்டு காலமாக கமலஹாசன் திரைப்படத்தில் நடிச்சுட்டு ஒரு படப்பிரச்சனை வரும்போது இந்த நாட்டை விட்டே ஓடி போகிறனர். அவர் எப்படி நாட்டுக்கு வந்து தலைவராக முடியும்? அவருடைய பிரச்சனையை அவர் தீர்க்க முடியாத போது நாட்டு மக்களுடைய பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும்? அவை இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசியல் என்பது தவறான விஷயம் கிடையாது, ஒவ்வொருவருக்கும் அரசியல் வர்றதுக்கு ஜனநாயக நாட்டில் உரிமை உண்டு. அதே இடத்துல உழைத்து வர வேண்டும், மக்களுடைய பிரச்சனையை தெரிந்து வர வேண்டும், அப்போ தான் அது நிலைத்து நிற்க முடியும். ஆகவே நான் யாரையும் தவறாக குறிப்பிட்டு சொல்லலை. ஆகவே உழைப்பு முக்கியம், அரசியலாக இருந்தாலும் சரி இல்லை திரைப்படமாக சரி, உழைச்சா தான் முன்னுக்கு வர முடியும், உழைப்பு இல்லாத எதுவுமே நடைபெற முடியாது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.